சார் இப்போ லாஸ்ட் இந்த படம் பிஃபோர் நடித்தது ஐ திங்க் நம்ம வசந்த பாலன் சார் வெப் சீரியஸ் நடித்தேன். அது முடிஞ்சு நடித்து 4 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் மியூசிக் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட், இல்லைனா ரொம்ப யூஸ்வல் ஆகுது. ஸோ படம் பண்ணலன்னா கூட நல்லா படம் பண்ணணும்னு அந்த டிசிஷனில் தான் வந்து ரேராக நான் எடுக்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பேசுகிறீங்க நீங்கள். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போன மாதிரி கேட்கலையா சார்? இல்ல சார், அவர் என்ன ஒரு ஜாலியான கேரக்டர் சார், இருக்கிற காசு ஜாலியா செலவு பண்ணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் நடக்க முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய வெல்விஷர். எனக்கு ஒரு 15-20 இயர்ஸாக ஒரு பழக்கம். இவர் வச்ச அந்த ட்ரஸ்ட் தான் என் மேலே இந்த படம் முழுக்க முழுக்க நடக்க காரணம். எந்த இடத்துலையும் பேர் வேண்டாம், நான் இருக்கிறேன்னு காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலேருந்தே சொல்லிட்டாரு. ஏன்னா எங்கள் சைடில் கேட்டாங்க ஏன் அவர் நேம் பேனரில் எதுவுமே வரலன்னு. அதுக்கு நான் இல்லை, அவர் தான் முழுக்க முழுக்க அவர் வச்ச ட்ரஸ்ட்டு. சின்ன ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம், உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பார்த்துருப்பீங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப அதிகமாகிது, ஆல்மோஸ்ட் 1 இயர் எடுத்துருச்சு. பேக்ரவுண்டுக்கும் விஎஃப்எக்ஸ்க்கும் சிஜிக்கும் எல்லாமே ஒரு 1 இயர் எடுத்துச்சு டைமு. அதுக்கு முழுக்க முழுக்க அந்த டைம் ஸ்பேஸ் கொடுத்து ட்ரஸ்ட் பண்ணி நின்றதுனால தான் இந்த கண்டென்ட் வந்தது. இல்லை அவர் அவசரமாக முடிச்சிக்க சொல்லி தான் என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் அமையிறது கஷ்டம் தான். அந்த மாதிரி கொஞ்சம் அவசரமாக பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் இன்னும் நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் வந்திருக்காது. அந்த டைம் கொடுத்து எனக்கு இது பண்ணார். அப்புறம் என் டைரக்ஷன் டீம் வெங்கடேஷ் பாலா, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து வெங்கடேஷ் தனியாக நின்று ஹேண்டில் பண்ணி கொடுத்தாரு. படம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய நிறை குறைகள் எதோ வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்லை சார், அவ்வளோ பாதிப்பு வருமானு தெரில. இல்லை சிலிண்டர் அரை சிலிண்டராக இருந்துருக்கலாம். மண்டேனில் முடிகிற மாதிரி இருந்துருக்கலாம். சரி, முக்கா சிலிண்டராக இருந்துரு. இல்லை சார் தெரியல, ஏன்னா அவ்வளோதான் பண்ண முடியும். அப்பார்ட்மெண்ட்டே நம்மளாம் பிளாஸ்ட் பண்ண அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம ஆமாம் இல்லை சார், அதான் சரியா. நிறைய பேர் வந்து இல்லை அதான் அந்த அம்மா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கவனிச்சிங்கன்னா அந்த அம்மா அதை தான் சொல்ல வராங்க. இவர் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்கள அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேக்ஸிமம் அதை ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க, இல்லை அன்எக்ஸ்பெக்டட் அந்த ஆக்சிடென்ட்டு. அது நெக்ஸ்ட் யாரும் வாங்கக்கூடாது, வரக்கூடாது, கொஞ்சம் நிறைய பேர் ஹைட் பண்ணுவாங்க. அது இல்லை அந்த டோரில் வந்தது இல்லையா சவஞ்சி, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒரு 25-30 ரூபா அந்த ரிஜிஸ்டர் ஆச்சு இல்லையா? இல்லை 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 அதுதான் சார், இல்லை இல்லை எங்களுக்கு ஞாபகம் வர்றேன். இல்லை சார், எல்லாம் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் 13th ஃப்ளோர் எடுத்தோம். இதில் சொன்ன மாதிரி 13th ஃப்ளோர் திடீர்னு ஒரு சீரியல் கொடுத்துட்டாங்க, 4 இயர்ஸ் சொன்னாங்க. 7th ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்க சொன்னாங்க. 7H எடுத்தோம், அதில் ஷூட்டு ஒரு 4 நாள் தான் வந்து ஏதோ சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூ இருக்குது, நீங்கள் மாற்றிங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சோனியா மேம்க்கு முன்னாடி நம்ம 2-3 ஆர்டிஸ்ட் பேசணும். லாஸ்ட்டில் சம் டேட்ஸ் இதை சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதான் சொல்கிறேன், எல்லாமே கோயின்சிடென்ட் நடந்தது. எனக்கு 7th ஜியில் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நான் வேறு டேட்டில் தான் கண்டிப்பாக வச்சுருப்பேன். அதான் அதான் இல்லை டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் பெருசாக இல்லையா சார் இதில்? ஆமாம் இல்லை இல்லை அதான் நீங்கள் ஹாரர் நேற்றுட்டாலே நாலு ஜானர் தான், அதுக்குள்ளே தான் நம்ம பண்ணி ஆகணும். நீங்கள் இப்போ அதில் பார்த்தாலும் அவர் வீட்டில் இல்லை கொஞ்சம் நம்ம லைவாக நடந்திருக்கு. இப்போ லாரன்ஸ் மாஸ்டர்னா டக்குன்னு உடம்புல வாங்கிப்பார், இவங்க அப்படிலாம் வாங்கலை, இருந்து முடிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி பண்ணிடுவோம். அதனால தான் யூஸ்வலாக இருக்கிறது இல்லாமல் மேக்ஸிமம் என்னென்ன தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டு தவிர்த்துருக்கோம். ஆமாம் நல்லா காட்டிட்டோமா சார்? அப்படி சரி சரி புரியல, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இல்லை கிண்டல் இல்லை சார், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் 100% பார்த்தீங்கன்னா 2-3 தான் உண்மையாக இருக்குது, மிச்சம் எல்லாமே போலி தான்.
இந்த மாதிரி நம்பி நடக்கிறோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாலு விஷயத்தில் ஏதாவது ஒரு பயம் இருக்கும், அதில் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க பார்த்து உங்களுக்கு டக்குனு சைக்காலஜி அவங்களை பிடிச்சிருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 200 ரூபா கொடுத்த அப்புறம் 10,000 கொடுத்த மொத்தம் அப்படி அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் பார்க்குறோம் இல்லையா. 90% அது போலியான ஒரு இதுதான். அது நிறைய ஆடிஷன் வச்சோம் சார், நிறைய வச்சோம். இல்லை இல்லை சார், இவரே எல்லாம் ரிஜெக்ட் பண்ணார். அப்புறமா தான் தெரிஞ்சுது எதுக்குன்னு. இல்லை 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 ஓகே, அது ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை அது நிறைய இப்போ போலீஸ் பார்க்கும்போது ஃபேஸில் அந்த அந்த முறப்பே இல்லாமல் இருந்தது. ஒரு தடவை பார்க்கும்போது மிரரில் பார்த்தா படத்தில் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணியிருக்கீங்க, வர இடம் எல்லா இடத்துலையும் வந்து பெண்கள் வந்து கையில் பாட்டில் வச்சு குடிக்கிறாங்க, அதை மட்டும் ஏன் காமிக்கிறீங்க? பெண்களும் எங்கே சார் பெண்கள் பாட்டில் வச்சு குடிக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்கிறீங்க. எங்கே எந்த படத்தில்? எல்லாத்துக்கும் பின்னாடி பொண்ணு பார் காட்டும்போது கையில் வச்சுருக்காங்க. பார்லையா? பார் அதுக்கப்புறம் அவர் உட்காந்துருக்காங்க. பாருக்கு போனால் எதுக்குங்க போவாங்க? இல்லை 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 சார், தமிழ்நாட்டில் காட்டல சார். பப்பில் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லாமல் கூடாட்டு தான் கேட்டேன். இல்லை பப்செட் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து பப்பில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவர் அரேஞ்செலாம் பண்ணி கொடுத்தாரு, அவ்வளோதான். இல்லை சார் தமிழ்நாட்டு பெண்கள் குடிக்கிறாங்க சொல்ல பாரில் சார் நிறைய பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபேஸ் இருக்கும், அதில் கவனிச்சிங்களா நீங்கள்? நிறைய சீன் வந்தது, ஏன்னா அது கண்டென்ட் லிக்கர் கண்டென்ட் தான். இது வந்து மேக்ஸிமம் பப்பில் வந்து ஒரு 30 செகண்ட் வந்திருக்கும், அதை தவிர நம்ம பப் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் வந்திருக்கும். அதில் நம்ம குடிக்கிற மாதிரி இல்லை, பப்பில் ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறோம், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும். அப்புறம் நீங்கள் இல்லை இல்லை பப்பில் நம்ம வச்சுட்டு ஒரு ஆண்கள் காமிச்சா பெண்கள் சமூக கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்பீங்க. எப்படி சார் நீங்கள் இதுன்னா இது சட்டமா ஆண்கள் மட்டும் தான் குடிக்கணும்னு நீங்கள் திணிக்கிறீங்களான்னு சொல்ல போச்சுருக்கு. இல்லை சொல்ல தெரியும் சார், எப்படி சார் எப்படி உங்களுக்கு சோனியாவால் கொல்ல மனசு? நல்ல மனசு தான். இப்ப வரது எப்படி வராரு பாருங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்டே வந்து என்னன்னா ஒரு ஹாரர் மூவினால பேக்கில் வில்லன் வரும்போது பயங்கர வெயிட்டாக இருப்பாங்க, ஒரு பொலிஷியன்ஸாக இருப்பாங்க இல்லை பெரிய டானாக இருப்பாங்க. இந்த கண்டென்ட்ல வந்து நம்ம அது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். ஒரு நியூஸ் வில்லனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை முக ஒரு இஷ்யூவில் மாட்டுறாங்கல்ல சார், இல்லைன்னா அவங்கள பண்ணலாம் நாளைக்கால இவர் ஃபேமிலியோட சூசைட் பண்ணோம், அப்போ அவங்க என்ன என்ன டிசிஷன் எடுப்பார் அதை மைண்டில் வச்சு தான் நம்ம அந்த கேரக்டரே எப்படி தான் இருக்கணும் தேடும் போது தான் ஃபஸ்ட்டு இவரை மீட் பண்ணேன். அவர் பேசுறது பாய் அந்த பேசுறது எல்லாமே கொஞ்சம் அது கனெக்டாக இருந்தது. இதுல எப்படி சார் இந்த மியூசிக் நல்ல படம் வந்தா நல்லா மியூசிக் பண்ணலாம் சார். இல்ல ஏன்னா திறமைக்கு நிறைய மியூசிக் வாய்ப்பு வரும். அப்புறம் ஹாரர் படத்துக்கு என்ன எவ்வளோ மெசேஜ் அப்படின்ற மாதிரி இல்லை நம்ம நம்ம வெப்லேயே வச்சோம் ஜஸ்ட் லைக் தட். ஆமாம் போரே பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் திடீர்னு என்ன முடிவு அதனால என்ன நடக்குது. இந்த ஆன்லைன் ரமே விட்டு எனிதிங் பேட் எடுத்தால் நம்ம அந்த என்ன டிசிஷன் எடுக்கிறோம் லைஃப்பில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்து நிறைய அந்த நியூஸ் வந்திருக்கும் திடீர்னு ஆன்லைனில் இருக்கிறோம். இல்லை இல்லை அப்படி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பேசுகிறீங்க நீங்கள். இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போன மாதிரி காட்டுல சார். ஆறு மணி மேல ட்ரிங்க்ஸ்
ஆறு மணி இல்ல சார் அது என்னன்னா இப்போ சில பேர் வந்த காசை ஜாலியாக செலவு பண்ணோம் எப்படி நம்ம சந்தோஷமா இருந்தால் போதும் அவ்வளோதான். இப்போ அங்கேயே போகும்போது பார்த்துப்பீங்க நில்லு உடம்பு சரியில்லாமா சில்லுன்னு இருக்கு அதை கூட கேட்க யாரும் சூடாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வர காசை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி இருப்பாங்க. இல்லை டேக்லைன் போட்ட மாதிரி ஊருக்கு தான் உபதேசம் சொல்லுவாங்களே தேவையில்லாத இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் சார் இல்லை சார் இதெல்லாம் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு சொல்கிறார். இதை வந்து நியர் போட்டு நம்ம எடிட்லேயே ஒரு 4 மந்த்ஸ் உட்காந்தோம் சார் ஒரு 7-8 வருஷன் கட் பண்ணோம் லாஸ்ட்டில் அப்போ ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. இல்லை சார் அவருக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ரெண்டு மூணு படம் பார்த்தோம் அதில் அந்த ரொம்ப விஎஃப்எக்ஸ் காட்டுறாங்க இல்லையா அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது படம் ஃபுல்லாக. ஆமாம் அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது சம்டைம்ஸ். இப்போ நீங்கள் அரண்மனையிலே பார்த்தீங்களா இவங்க தமன்னாவை கொஞ்ச நேரம் தான் காமிச்சிருப்பாங்க அப்புறம் லைவில் கொண்டு வந்துட்டாங்க அது நமக்கு ஒரு மாதிரி இந்த அது ரெண்டு மூணு ஃபீல் ஆச்சு அது மாதிரி கனெக்ட் ஆகலைன்ற மாதிரி அந்த வீட்லேயே அவங்க லைவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு காட்டணும்னா கொஞ்சம் அதை அப்படி பிளான் பண்ண தான் பண்ணுது. ஒரு சில இடத்துல டப்பிங் நான்சிங்காக இருக்கு சார் அது ரெண்டு இடம் எடிட் கொஞ்சம் இதாச்சு சார். ஒரு இடத்துல வந்துருக்கலாம் இல்ல அது லாஸ்ட் ஃபைனல் சென்சார் பட்டம் ரெண்டு இடத்துல ட்ரிம் பண்ண சொன்னாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா இல்ல அது சென்சார் பண்ணதுல ஒரு ரெண்டு இடம் ட்ரிம் கொடுத்தோம் ஒரு சில இடம் தானே சார். நெக்ஸ்ட் மாத்திக்கிறேன் சார். தம்பி இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி கேமரா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் போனாரு இப்போ வேட்டையன் வரையும் இப்போ வேட்டையன் வரையும் போயிட்டாரு. மியூசிக் அண்ட் நடிப்பு ரெண்டும் பண்ணிடுவோம். டே டைமில் மியூசிக் நைட் டைமில் நடிப்பு இல்லை டே டைமில் நடிப்பு ரெண்டும் ஒரு 6 மணிக்கு மேல 6 மணி அப்போ நீங்களும் ஜாயின் பண்ணிருக்கேன் சேர்ந்து நடிப்பீங்க காலையில் பாட்டில் சாயந்தரம் ஓகே ஓகே தேங்க்யூ.